வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னும் நிறைய சேலஞ்சஸ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்னும் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் நம்ம வீடியோவில் வரப்போகுது. அதில் ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எவ்வளோ நாள் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும், என்ன மெத்தடில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது, மணி சேவிங் டிப்ஸ், கோல் சேவிங் டிப்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸோட எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாமும் தேவைப்படும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அது மூலமா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களை இமீடியட்டாக ரீச் பண்ணும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மணி சேவிங் சேலஞ்சாக இருந்தாலும் நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை நோக்கி ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் உங்களோட இன்கமில் டீஃபால்ட்டாக ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களோட சம்பளத்தை பொறுத்து. அந்த சேவிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, அவங்களோட ஃப்யூச்சர் அண்ட் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சேவிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம்ல டிஃபால்ட்டா ஒரு பெர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும், லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ண. அண்ட் மீதி இருக்கிற காசுல தான் வந்து நம்மளோட செலவுகளை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி செலவு பண்ற காசுல நம்ம சேமிக்கிறது தான் வந்து, மிச்சப்படுத்தி சேமிக்கிறது தான் வந்து இந்த அடிஷனல் சேவிங்ஸ். ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் சேவிங்ஸாக தான் வரும். அதாவது நீங்க டெய்லி செய்கிற செலவுகள்ல இருந்து நம்ம மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கிற ஒரு பணம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதாவது டெய்லி சேலரி வாங்குறவங்க, வீக்லி ஆர் மந்த்லி சேலரி பீப்புள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். நம்ம ஒரு வருஷத்தில் இது வாங்கணும், ஏதாவது ஒரு கனவு இருக்கும், அந்த மாதிரி ஒரு டூர் போகணும், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அடிஷ்னல் சேவிங்ஸ் மூலயமா நம்ம வந்து சேமித்து அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான அமௌண்ட்டு தான் டெய்லி சேவ் பண்ண போகிறோம். டெய்லி நம்ம செய்கிற செலவுகள் வந்து மிச்சப்படுத்தி இந்த காசை சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங், குறுகிய காலத்தில் நம்ம வந்து சேமிக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேவிங் சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ்க்கு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ 30 டேஸ் நீங்கள் வந்து ட்ரையல் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே வந்து நீங்கள் 1 இயருக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ் நீங்கள் ட்ரையலாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இது இல்லை, உங்களால் முடியலனாலும் நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் நான் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி எந்த மணி சேவிங் சேலஞ்ச் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட வெல்த்தை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். அண்ட் சேவ் பண்ணுறதோடு நிறுத்தாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணவும் பழகிக்கோங்க. ஸோ இன்றைக்கான இந்த 30 டேஸ் மணி சேவிங் எப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இப்போது ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி வருது. ஸோ இப்போத்துலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தீபாவளியோட எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட வீடியோவோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன் இல்லைனா என் கார்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ் நான் வந்து ஒரு ட்ரையல்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 30 டேஸ் எப்படி நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 ருபீஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 ருபீஸில் ஆரம்பிக்கிறோம். டெய்லி 5 ருபீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பெரிய அமௌண்ட்டாக வந்து சேமிக்க முடியல, எங்களுக்கு இன்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக இதுவே வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ 5 ருபீஸில் நம்ம ஆரம்பிக்கிறோம் டே 1. ஸோ ஒவ்வொரு நாளும் 5 ரூபா ஆட் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ 5 ருபீஸ், 10,
அடுத்த நாள் வந்து ஃபஸ்ட் டே 5 ரூபீஸ், செகண்ட் டே வந்து இன்னொரு 5 ரூபீஸ் ஆட் பண்ணி 10 ரூபீஸ், அடுத்த நாள் இன்னொரு 5 ரூபீஸ் ஆட் பண்ணி அன்றைக்கி 15 ரூபீஸ், இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 30 நாள் எடுத்து வைக்கிறோம். 30 நாள் எடுத்து வைக்கும் போது 30th டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபீஸ் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 ரூபா தான் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா சேலரி பீப்புளுக்கும் வந்து ஈஸியான அமௌண்ட்டாக தான் இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபா 800 ரூபா சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த 150 ரூபாவை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முடியும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மந்த்லி சேலரி வாங்குறவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, யூஸ்வலாக மந்த்லி சேலரி பீப்புளுக்கு என்னென்னா மாத கடைசி ஆச்சுன்னா நம்ம கையில் காசு இருக்காது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்படி ஃபீல், நம்ம வந்து இருக்கிற காசு வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த அமௌண்ட்லேருந்து ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கலாம். டே 1 நீங்கள் வந்து 150 ரூபீஸ் எடுத்து வைக்கலாம், அடுத்த நாள் வந்து 145, அடுத்த நாள் 140, இந்த மாதிரி ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் வந்து கையில் நிறைய காசு இருக்குன்றவங்க பெரிய அமௌண்ட்டை வந்து ஆரம்பத்தில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50, 45, 40 இப்படி தான் குறைஞ்சிட்டே போகும். ஸோ கடைசி நாள் வந்து 5 ரூபா ஆகும். ஸோ மந்த்லி சேலரி பீப்புள் மாத கடைசியில் காசு இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரிவர்ஸ் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த சேலஞ்சை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 30 டேஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 டேஸ் முடிஞ்ச அப்புறம் நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2,325 ரூபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஸோ 5 ரூபீஸ் தான் நம்ம ஆட் பண்ணி சேவ் பண்ணுறோம். அண்ட் ஒரே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2,325 ரூபா நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்ட் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னால் ஈஸியாக பண்ண முடியுது, நீங்கள் டெய்லி ஆகிற எக்ஸ்பென்சஸில் சின்ன சின்னதாக நம்ம செலவுகள் தேவையில்லாத செலவுகள் என்னென்னு பார்த்து குறைச்சாலே இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க முடியும். அப்படி இது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதே வந்து நீங்கள் 12 மந்த்ஸ், அதாவது 1 இயருக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ உங்களோட கோல் ஏதாவது அச்சீவ் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் நான் இதை வாங்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வந்து 30 டேஸ் உங்களால் முடியுதுன்னா அடுத்து 30 டேஸாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்கு இல்லையா, ஸோ 12 மாதமும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 2,325 × 12 மந்த்ஸ் அப்போது உங்களுக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 27,900 வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 ரூபீஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 தான். இதே தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்ட் 1 இயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 27,900 ஆகும். இதே அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகப்படுத்தணும், இந்த சென்ஸ் இப்போ மாதம் உங்களால் இந்த அமௌண்ட்டை வந்து ஷுவராக சேமிக்க முடியுது, 2,325 வருது நம்ம 30 டேஸ் சேவ் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக இது பண்ண முடியுங்கிறப்ப மாதம் நீங்கள் அந்த பணத்தை வந்து ஆர்டியில் போடலாம். ஸோ சேவ் பண்ணி ஆர்டியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் போடலாம். 1 இயர்னால் நீங்கள் வந்து பேங்க்கில் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண முடியும். இதே சேவிங்ஸை 5 இயர்ஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க 5 இயர்ஸ்க்குனால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியாக போடலாம். அண்டு 5 இயர்ஸில் இருக்கப்போ 1 இயர் மொத்தமாக இந்த மாதிரி 27,900 சேர்ந்த அப்புறமா கூட நீங்கள் எஃப்டியில் வேணால் எஃப்டியில் கூட இந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆர்டி எஃப்டியெல்லாம் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட பணம் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 2,325 நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு சீட்டில் கூட ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு மாதம் 2,000 ரூபா கூட நீங்கள் கோல்டு சீட்டில் வந்து போட்டுகிட்டே வரலாம். ஸோ 11 மந்த் ஸ்கீம் இருக்கு இல்லையா, கோல்டு சீட்டில் நீங்கள் நகை வாங்கணும், ஏதாவது ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாதம் 2,000 ரூபா அந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு சீட்டில் போட்டு நகை எடுக்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் நகை எடுக்கலாம். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு 325 கூட நீங்கள் வந்து ஒரு ஆர்டியில் போட்டே வரலாம். ஸோ ரெண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் சேவ் பண்ணுற காசு. ஒன்று வந்து கோல்டு சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் பேலன்ஸ் இருக்க 325 வந்து நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கோல்டு வாங்குறோங்கிறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகையும் எடுக்க முடியும், அண்ட் ஆர்டியில் போடுறப்ப அதுலேயும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அது முடிகிறப்ப அந்த காசையும் எடுத்து இந்த சீட்டும் முடித்து நீங்கள் ஒரு நகையாக வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த சேவிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.